திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தை சுற்றியுள்ள வேங்கிப்பாளையம், உப்புத்துறைப்பாளையம், ஆலம்பாளையம், வடுகப்பாளையம் உள்ளிட்ட கிராமங்களில் ஒரு காலத்தில் கல் சுண்ணாம்பு தயாரிக்கும் தொழில் கொடிகட்டி பறந்தது. 10 முதல் 15 அடி உயரத்தில் உயர்ந்து நின்ற சூளைகள் எந்நேரமும் தீப்புழம்பில் கொதித்து கொண்டே இருக்கும். தண்ணீர் தெளிக்கப்பட்ட வெள்ளை ஓடைக்கற்களை சூளைகளில் கொட்டி வேக வைக்கும் போது அவை கல் சுண்ணாம்பாக மாறுகின்றன. சூளையில் வந்து ஒரு 3 மூடு மட்டை போட்டுங்க, மேலே ஒரு கறி ஒரு 5 கூடை போட்டுங்க, அப்புறம் அதுக்கு மேலே கல் ஒரு 30 கூடை போட்டுங்க, அப்புறம் வந்ததுன்னா கல் இழுப்புங்க, இழுத்த மீண்டும் அதே 3 மூடு மட்டை போட்டு அதை 5 கூடை கறி போட்டுங்க, அப்புறம் ஒரு 30 கூடை கல்லை போட்டு அப்படியே நெரைச்சிட்டே வந்துடுங்க. மணல் வீடுகள் கட்டப்பட்டு வந்த காலத்தில் கல் சுண்ணாம்புக்கான தேவை மிக அதிகமாக இருந்தது. ஆனால் இன்றோ மண் வீடுகள் கட்டப்படுவதே அரிதாகிவிட்டது. செங்கல் வீடுகளுக்கு சிமெண்ட் பூச்சே பிரதானமாக உள்ளது. அதையும் மீறி சுண்ணாம்பு பூசுவோர் ஒரு சிலர் இருந்தாலும் கிளிஞ்சல் சுண்ணாம்பு சந்தையை ஆக்கிரமித்துவிட்டன. அதனால் கல் சுண்ணாம்பு வாங்கும் வழக்கம் குன்றிவிட்டது. ஆரம்ப காலங்களில் 20 கிலோ எடை கொண்ட 100 பைகள் இப்பகுதியில் உற்பத்தி செய்யப்பட்டு வந்த நிலையில் தற்போது வெறும் 25 பைகளாக குறைந்துவிட்டது. தொழில் 40 வருஷமா செய்யறோம். எங்களுக்கு இப்ப ரொம்ப இந்த தொழில் பாதிக்குது. கறி விலை, கல் விலை, ஓடக்கல் விலை, விறகு விலையெல்லாம் ஜாஸ்தி. ஆள் கூலி 500 ரூபாய் ஆகுது. அதனால எங்களுக்கு இந்த தொழில் ரொம்ப டெவலப் ஆகாம இருக்குதுங்க. சிமெண்ட் எடுக்கிறதுனால இந்த தொழில் ஓடக்கல் போட்டு அதை பவுடர் பண்ணி சுண்ணாம்பு போடுறோம். அதனால கல் வந்து வியாபாரமே ஆக மாட்டேங்குது. எங்களுக்கு இந்த கவர்மெண்ட்ல சலுகை பண்ணுவோம். மூலப்பொருட்கள் விலை உயர்வு, வேலையாட்கள் பற்றாக்குறை என அழிவின் விளிம்பில் நிற்கிறது கல் சுண்ணாம்பு உற்பத்தி. வெந்து தனியும் கல் சுண்ணாம்புடன் சூளை உரிமையாளர்களும் தொழிலாளர்களும் நொந்து தணிகின்றன. வாழ்வாதாரத்திற்கு அரசு வழி ஏற்படுத்த வேண்டும் என்பதை வேறு தொழில் தெரியாத அவர்களின் எதிர்பார்ப்பு. சன்யூஸ் செய்திகளுக்காக செய்தியாளர் திவாகர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன்யூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.